மனம் திறந்து பேசுகிறேன். எண் 30. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரர், நான் ராபர்ட் சைமன். நேற்றைய தினத்திலே ஆதியாகமம் 22 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் கவனித்தோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் 2 தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான தேவனுடைய தாசன் இடத்துல கேட்டார், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமே, ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே பிளஸ்ஸிங்ஸ் என்று பார்க்கிறோம். இந்த பிளஸ்ஸிங் என்ற சொல்லினுடைய பொருள், மற்றவர்கள் பார்க்க மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்பது என்பதான் அதனுடைய அடிப்படை பொருள். பிரியமானவர்களே, எபிரேய மொழியில் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள், நீ குறைவின்றி இருப்பது, நீ குறை ஒரு வளமுடன் வாழ்வது என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். தமிழிலே பயன்படுத்திய அந்த ஆசீர்வாதம் என்ற சொல் மிக அருமையான ஒரு சொல். சொல்லை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். சீர் என்று சொன்னால் குறைவற்றது, நிறைவானது, பெர்ஃபெக்ட். சீர் வரிசை கொடுங்க, நற்சீர் பொருந்துங்கள், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சீர் மிகு வான்புவி என்றெல்லாம் சொல்லுகிறோம். சீர் என்று சொன்னால் நிறைவானது. ஆசீர் என்று சொல்லுவது அந்த நிறைவின் மேன்மை, அந்த நிறைவின் மேன்மை. ஆசீர் அந்த நிறைவின் மேன்மை. அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த வாதம் என்ற தமிழ் சொல் பல நிலைகளிலே நாம் பயன்படுத்துகிறோம். திமிர்வாதம், பக்கவாதம், பிரியமானவர்களே, இந்த வாதம் வந்தால் அதிலிருந்து அவர்களால் அசைய முடியாது. ஒருவேளை அந்த காலை கையை அசைக்க முடியாது. பிடிவாதம், ஒரு காரியத்தை பிடித்தால் அதை அப்படியே பிடித்து கொண்டிருப்பார், அதை விட முடியாது. பிடிவாதம், வாக்குவாதம், தாங்க சொன்னதில் இருந்து மாற மாட்டார்கள், அதில் அவங்க தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அப்போ திமிர்வாதம், பிடிவாதம், பக்கவாதம், வாக்குவாதம் என்றெல்லாம் இந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆசீர்வாதம் என்றால் தேவன் அருளுகிற அந்த சீர், அது உன்னை விட்டு விலகாது, உன்னிலே நிலைத்து நிற்கும். பிரியமானவர்களே, அதற்கு பேர் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் எல்லா நிறைவும் பெற்று அந்த நிறைவு நம்மிலே எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை படைத்த இறைவனுடைய பிரியமாயிருக்கிறது. அவர் ஆதாமி ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்தார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும்போது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறும் போது இந்த பூ உலகில இயேசு கடைசியாக செய்த காரியம்
தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி அவருடைய சீடர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை பற்றி அவியானவர் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி நம்மிடத்திலே அனுப்பினாரா? எதற்காக தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்முடைய சீர்வாதம் போல நம்மளை என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக. ஆசீர்வாதம் என்பது ஏதோ சில பொருட்களை நமக்கு கொடுப்பதல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு சர்க்கரை நோயாளிக்கு ஒரு பெரிய லட்டு உருண்டை கொடுப்பது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவன் அந்த லட்டு உருண்டை என்பதே அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது அவனுக்கு எது நன்மை கழிக்குமோ, எது அவனுக்கு கிடைக்கும் போது நான்கு பேர் பார்த்து பராமரிப்படக்கூடிய அளவுக்கு அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ, அதுதான் தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்று சொன்னார். சில நிபந்தனைகள், சில நிபந்தனைகள் வெளிப்படையாக இருக்கும், சில நிபந்தனைகள் நாம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் போது அவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். உன்னத ஆசீர்வாதங்களினாலே, பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால், இம்மைக்கும் அருமைக்குமான ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிபந்தனைகள் என்ன என்று பார்த்து அந்த நிபந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடையதாக மாறும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு வங்கியிலே நமக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், அதற்காக பணம் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் அப்ளை பண்ணுகிறோம், சில அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறோம், இந்த கண்டிஷன்ஸுக்கு நாம் ஒத்து வருகிறோம், நமக்காக வைத்திருக்கிற பணம் நமக்கு கிடைக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்போது தங்கி இருப்பதாக. ஜோமனோமா, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பெரிய ஐயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக எங்களை காத்துக்கொள்ளும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய உன்னத ஆசீர்வாதம், ஆண்டவரே, உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், ஆண்டவரே, இம்மைக்கும் அருமைக்குமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவரே, அவர்களை நின்று நிலைத்திருக்க பாத்திரவான்களாய் காத்துக்கொள்ளும். நன்மை குறைபட விடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவ சமாதானம் உங்களிலே தங்கி இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.